ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நெதர்லாந்து ஆன்மீக பணியகம் ஒழுங்கு செய்துள்ள மரியன்னையின் வணக்கவாத நிகழ்ச்சிக்கு செய்தி கொடுப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மே மாதம் என்று சொன்னால் வணக்க மாதம் என்று சொல்கின்றோம், மரியன்னையின் மாதம் என்று சொல்கின்றோம், சிவமாடை மாதம் என்று கூட நாங்கள் சொல்கின்றோம். இந்த மாதத்திலே நாங்கள் பாரம்பரியமாக தனித்தோ குடும்பமாகவோ ஆலயத்துக்கு சென்று சபமாலை சொல்லி பிரார்த்தனையிலே பங்கு பெற்று திருப்பிரிலே பங்கு பெற்று ஆசிரியை பெறுகின்றோம். ஆலயம் செல்ல முடியாதவர்கள் இல்லங்களிலிருந்து சபமாலை சொல்லுவதுண்டு. ஆனால் இந்த காலத்திலே தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக நாங்கள் ஆலயத்துக்கு செல்லாமல் இல்லங்களில் இருந்து நாங்கள் சபமாலை சொல்கின்றோம். இதன் மூலமாக எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இன்னும் சிறப்பாக மேம்படுத்துகின்றோம். ஆயினும் இந்த காலத்திலே நாங்கள் சிவமாலை சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் மரியனை பற்றியும் பல புதையங்களை அறிந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். யூடியூப், ஃபேஸ்புக், தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் பலவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது, சிவமாலை தியானத்திலே பங்கு பெறக்கூடியதாகவும் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலரை சந்தித்திருக்கின்றோம். பலர் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பெற்றோர், உற்றார் உறவினர், ஆசான்கள், நண்பர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், புனிதர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச அறிஞர்கள் என்று நாங்கள் பலரையும் சந்தித்திருக்கின்றோம். பலரை பற்றியும் அறிந்திருக்கின்றோம். இவர்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டலையும் நாங்கள் பெறுகின்றோம். விசேடமாக இவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தருகின்றார்கள். மரியா இறைவனுடைய தாய், அவர் எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரும் கொடையாக பொக்கிஷமாக இருக்கின்றார். அதனால் தான் நாங்கள் எங்களுடைய மரியாவை, மரியன்னையை எங்களுடைய தாய் என்றும் உலகத்தின் தாய் என்றும் நாங்கள் சொல்கின்றோம். ஆனாலும் மரியனை பற்றி விமர்சிப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். மரியனுடைய பணி முடிந்து விட்டது, எனவே அவரை பற்றி நாங்கள் ஏன் அதிகமாக பேச வேண்டும், அவருக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் திரு அவை எங்களுக்கு சொல்வது என்ன? மீட்பு திட்டத்திலே நீங்காத இடம் பெற்றவராக மரியன்னை இருக்கின்றார். அவர் இறைவனுடைய சிறப்பான தெரிவாகவும் இருக்கின்றார். தன்னுடைய திருமகனை இந்த உலகிற்கு அனுப்புவதற்கு இறைவன் மரியன்னையை தொடக்கம் முதல் ஆயத்தம் செய்து வந்திருக்கின்றார். அதனால்தான் மரியன்னை கோ ரிடீமர் என்று அவரை அழைக்கின்றோம். அவருடைய அழைப்பை நாங்கள் பார்க்கும்போது கூட அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று கபிரியேல் வானதூதர் அந்த வாழ்த்தை சொல்லி அவருக்கு கொடுத்த அந்த அழைப்பு மிகவும் சிறப்பான ஒரு அழைப்பாக அமைந்திருக்கின்றது. அவருடைய உள்ளத்திலே கேள்விகள் பல எழுகின்றன. அந்த கேள்வியிலே கேட்கின்றார், விவரங்களை அல்லது விடைகளை பெற்றுக்கொள்கின்றார். அதனுடைய நிறைவிலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று அவர் சொல்கின்றார். இவ்வாறு தன்னை அர்ப்பணித்தவர் தன்னை தாழ்த்தி தொலைவில் இருக்கின்ற, தொலை தூரத்தில் இருக்கின்ற தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சென்று சந்திக்கின்றார். அவருக்கு பணிவிடை செய்கின்றார். அதற்கு மேலாக மரியன்னை நடைபெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று நற்செய்தியாளர்கள் விசேடமாக லுக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எனவே மரியன்னை சொன்ன இந்த ஆம் என்ற முடிவு அல்லது பதில் இன்று எங்களுக்கும் பெரிய ஆசிரியராக அமைந்திருக்கின்றது. கானா தொடக்கம் கல்வாரி வரை அதை தொடர்ந்து மரியனை சீடரோடு இருந்து திரு அவையுடைய சரித்திரத்திலே எங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார். அவர் கொடுத்த காட்சிகள் பல. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கும்போது லூர்து நகரிலே அவர் காட்சி கொடுத்திருக்கின்றார். பாத்திமா நகரிலே பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். குவாடலூப்பே, வேளாங்கண்ணி என்று பல இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கின்றார். அவருடைய பெயரால் பல திருத்தலங்களும் கூட இருக்கின்றன. எங்களுடைய இலங்கை நாட்டை பார்த்தால் கூட மடு திருத்தலம், மாத்திரை திருத்தலம் என்று அவற்றை கூட நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காட்சிகளின் ஊடாக மரியன்னை பல புதுமைகளையும் குணமாக்கலையிலும் கூட செய்திருக்கின்றார். ஏன், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக இருக்கின்றது. ஒரு தாய்க்குரிய பாசமாகவும் அது அமைந்திருக்கின்றது. ஆனால் காட்சிகள், குணமாக்கல், புதுமைகள் எல்லாவற்றையும் கடந்து மரியன்னை சொல்லுகின்ற அந்த செய்தி தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் மரியன்னை எங்களுக்கு பெரும் தாயாக அமைந்திருக்கின்றார். நாங்கள் மனமாற வேண்டும்,
இறைவனோடும் மக்களோடும் ஒப்புரமாக வேண்டும், உலக சமாதானத்துக்காக நாங்கள் உழைக்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய செய்தியிலே சொல்லியிருக்கின்றார். இவையெல்லாம் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு செய்தியாக, சிறப்பான செய்தியாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மரியனை தருகின்ற இந்த வழிகாட்டலை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து, மரியனை போல அவர் பெற்றிருக்கின்ற சிறந்த கொடைகளைப் போல நாங்களும் பணிவோடும் செப உணர்வோடும் தியான உணர்வோடும் நாங்கள் செபிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வளர்வதற்கு மரியனை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றார். எனவே மரியனை நாங்கள் பின்பற்றுவோம், அவரிடம் செபிப்போம், அவர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நாங்கள் அவரிடம் செபிப்போம். நிச்சயமாக அவர் எங்களுடைய மீட்புக்காக எங்களுக்காக பரிந்து பேசுவார். மரியனையுடைய இந்த வடக்கு மாதத்திலே மரியனுடைய சிறப்பான ஆசிரியம் கொடைகளை நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்றும், விசுவாசத்திலே நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்றும் ஆசித்து முடிக்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளும் உன்னை மறவே Thank you.